அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்தளவுக்கு நம்மளோட எம்டி சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாமா, இல்லை என்ட்ரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னலில் ஆல்மோஸ்ட் கமாடிட்டி கரன்சி ஈக்விட்டி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான். அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கும், எக்ஸிட்டு ட்ரெய்லிங் ஸ்டாப்லஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? அது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது எதனால நம்ம சார்ட்டை நம்ம வடிவமைச்சோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எப்போ எக்ஸிட் ஆகிறது, ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரியறதில்லை. நம்ம எப்பயுமே ஆப்போசிட் சைடு நம்ம எடுத்து வைப்போம். என்ட்ரி எடுப்போம், ஸ்டாப்லஸ் ட்ரிகர் ஆகிட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும். இல்லை அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம வந்து வந்துன்னு பார்த்துட்டு இருப்போம், நம்மளுக்கு லாஸ் அதிகமாகும், ப்ராஃபிட் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. அப்போ நம்ம கரெக்டான இடத்துல எப்போ என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சார்ட் நம்ம MT4 சிக்னல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, நம்மளோட சேனல் நேம் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கான்ஃபிடண்ட் வரும், சரிங்களா? ஏன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் அனலைஸ் பண்ணுறோம், அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6360 கீழே செல் சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட செல் சிக்னல் எங்கு கிடச்சிருக்கு, 6526லேருந்து என்ட்ரி எடுத்திருக்கு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 points இறங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் இப்போ நம்மளோட சிக்னல் வந்து கிடச்சி இங்கே கிடச்சாலுமே நம்மளுக்கு சில கண்டிஷன்லாம் வச்சுருக்கோம். செல்லிங் ப்ரெஷர் எப்போ நம்ம செல்லிங் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறது, சரிங்களா? ஆல்மோஸ்ட் 6526 கிட்ட தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். இப்போ இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 points ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதுக்கு கீழே 6360 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு செல் ட்ரெண்டுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? அப்போ நல்ல ஒரு செல் சான்ஸ் ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம என்ட்ரி எடுக்க தெரியலனா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சார் சொல்லியிருந்தோம், 222 மேலே ஒரு பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இதோடைய பை சான்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 213-60 பை சான்ஸ். டார்கெட் வந்து சின்ன சின்ன டார்கெட், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு டார்கெட் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி 222-223 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். பையிங் வால்யூம் தான் நடக்குது, சரிங்களா? இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கிறோம், ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை சார், மினிமம் ப்ராஃபிட் போதுனாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரிஸ்க்காக இருக்குது, டெய்லியுமே லாஸ் ஆகுது அப்படின்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். மினிமம் ஒரு 3000-5000 இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் பார்க்குறோம். எந்த என்ட்ரி எடுத்தாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் வைங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாத ட்ரேடிங் எப்பயுமே நம்ம சக்ஸஸே பண்ண முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டு செல்லிங் ரீஜனில் இருக்குது, எங்கே செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். 41-600 கிட்ட நம்மளுக்கு செல் சான்ஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மண்டேவே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில். கிட்டத்தட்ட 41-600 செல் சான்ஸ் கிடச்சாலுமே நியூட்ரலாக இருக்குது, அதாவது செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இல்லை, நியூட்ரலாக இருக்குது. அப்போ இந்த டயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், தப்பு இல்லை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எப்போ செல் பண்ணலாம், இங்கே ஸ்ட்ராங்னு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது கூட நம்மளோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 41-200 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் நம்ம செல் சான்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பிரீமியத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி டயத்தில் ரேஞ்ச் போன் மார்க்கில் நம்ம அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். அதே ஆப்ஷன்ஸ் செல்லிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ரேஞ்ச் போன மார்க்கெட்டில். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். 17-660 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம், இன்னும் செல் கன்ஃபார்ம் ஆகலை, மீடியமாக இருக்குது, இன்னும் செல் சான்ஸே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல, செல்லிங் வால்யூம் தான் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? இதே லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நம்மளுக்கு செல் சான்ஸ் கிடச்சிருக்கு, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 290 points வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ மீண்டும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல செல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம பை என்ட்ரி எடுத்தாலுமே எடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு இங்கே நியூட்ரலாக இருக்குது, இங்கே ஸ்ட்ராங்னு வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பையிங் வால்யூம் வரணும், பையிங் வால்யூம் வரலாம், அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஜஸ்ட் வாட்ச், கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும், 3 indicators நம்மளுக்கு கண்டிஷன் மேட்ச் ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஸ்டாக்கு இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி கரன்சி ட்ரேடிங் எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் ஒன்று தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாலர் முதற்கொண்டு எல்லாமே நா ஸ்டாக்கு எல்லா ஸ்டாக்குமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? யூஎஸ்டி டாலர் முதற்கொண்டு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஈவினிங் மட்டுமில்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.